கசவி நோய் வருவதற்கான காரணங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இப்போ பிரசவித்த பெண்களுக்கு அதிகமான உதரப்போக்கு இருக்கிறது அல்லது மாதவிடாய் காலங்களில் ஏற்படக்கூடிய அதிக உதரப்போக்கு மற்றும் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்ட உடனே வந்து ஒரு விதமான வயிற்றில் ஏற்படக்கூடிய தொந்தரவுகளினால் நமக்கு இந்த அசதி ஏற்படும். சிலருக்கு வந்து மதியானம் சாப்பிட்ட உடனே கண்டிப்பாக கொஞ்சம் நேரம் தூங்கினா தான் அடுத்த வேலையை செய்ய முடியும் அப்படின்ற மாதிரியெல்லாம் இருக்கும். பகலில் தூங்குறவங்களுக்கும் இந்த அசதி நோய் வரும். ஏன்னா பகலில் தூங்கினா பித்தம் அதிகமாகிடும். பித்தம் அதிகமாகச்சுன்னா நமக்கு வந்து உடம்புல எந்த விதமான ஒரு வேலையுமே செய்யும்போது ஒரு சோர்வு இருந்துகிட்டே இருக்கும். கை கால்களில் ஒரு வித நடுக்கம் இருக்கும். கை நீட்டும் போதோ பேனா பிடிச்சி எழுதும் போதோ நடுக்கமாக இருக்கும். அதே போல் வந்து கை கால்களில் இந்த இப்போ குரளி பிடிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது கரண்டை பிடித்தல், கை கால் விரல்கள் மட்டும் அப்படி இழுத்துக்கிறோம், இழுத்துக்கிட்டு அதுக்கு பேர் வந்து கிராம்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான தொந்தரவுகள்லாம் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு உடற்சோர்வு இருக்குதுன்னு அர்த்தம். இதுக்கு நம்ம இப்போ வந்து என்னென்ன தீர்வுகள் அப்படின்றத பார்க்கலாம். அசதி என்ற இந்த பிரச்சனைக்கு நம்ம என்னென்ன விதமான முதிரைகளை பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒன்று வந்து நம்மகிட்ட குரு வணக்க முதிரை அப்படின்னு சொல்லி ஒரு முதிரை இருக்குது. இரண்டாவது தேனி முதிரை. மூன்றாவது வந்து பிருத்திவி முதிரை. இது மூன்று முதிரைகளையும் வரிசைப்படி செய்ய வேண்டும். முதல்ல வந்து குரு வணக்க முதிரை எப்படி செய்கிறதுன்னு பாருங்கள். உங்களுடைய கைகளில் இரண்டு கைகளையும் இப்படி நீட்டி வச்சுருக்கணும். சுண்டு விரலில் இருக்கக்கூடிய மூன்று ரேகைகளும் உள்ளங்கையில் இருக்கக்கூடிய ஒரு ரேகையும் இப்படி வரிசைப்படி நான்கு வரிசையாக இருக்கணும். இந்த மாதிரி இரண்டு கைகளில் இருக்கக்கூடிய ரேகையை ஒரே மாதிரி கொண்டு வரணும். இந்த முதிரைக்கு பேர் வந்து குரு வணக்க முதிரை. இது செய்யும்போது நம்மளுடைய மார்பினுடைய நடுப்பகுதியில் வச்சுக்கணும், அநாதக சக்கரத்தினுடைய பக்கத்தில் வச்சுருக்கணும். இந்த முதிரை ஒரு 20 நிமிடம் செய்ய வேண்டும். செய்யும்போது இந்த சுண்டு விரல் பகுதி முழுவதுமே ஏறக்குறைய அந்த உள்ளங்கை முடிகிற வரைக்கும் ஒட்டிகிட்ருக்கிற மாதிரி ஒரு நிலையை நம்ம ஏற்படுத்த வேண்டும். பெருவிரல் வந்து பிரித்து வைக்காமல் சேர்த்து வச்சுருக்கணும். இது வந்து குரு வணக்க முதிரை. இரண்டாவது செய்யக்கூடிய முதிரை தேனி முதிரை. இது எப்படி செய்யணும்னு பாருங்கள். உங்களுடைய கை விரல்களில் ஆள்காட்டி விரலை வந்து சுருட்டி அப்படியே ஒரு வளைவு போல் மடித்து பெருவிரலினுடைய குழிப்பகுதியில் வைக்கணும். பெருவிரலினுடைய நுனியை கொண்டு வந்து நடுவிரலினுடைய பக்கவாட்டில், முதல் ரேகையினுடைய பக்கவாட்டில் வைக்கணும். இரண்டு கைகளிலும் இந்த முதிரை செய்யணும். மற்ற இரண்டு விரல்களும் இப்படி விரித்து வச்சுருக்கணும். இந்த முதிரைக்கு பேர் வந்து தேனி முதிரை. மூன்றாவது முதிரை பிருத்திவி முதிரை. உங்களுடைய மோதிர விரல் நுனியில் பெருவிரல் நுனியை தொட்டு ஒரு வட்ட வடிவம் உருவாக்க வேண்டும். மற்ற மூன்று விரல்களும் இப்படி நீட்டி வச்சுருக்கணும். இந்த முதிரை வந்து பிருத்திவி முதிரை. மறுபடியும் ஒரு தடவை பாருங்கள். மோதிர விரல் நுனியை பெருவிரல் நுனியால் தொட்டு மற்ற மூன்று விரல்களையும் நீட்டி வைத்திருக்க வேண்டும். இந்த மூன்று முதிரைகளையும் ஒன்றன் பின் ஒன்றாக வரிசைப்படி நம்ம செஞ்சுட்டு வரணும். அடுத்தது இந்த முதிரைகள்லாம் நம்ம செய்யும்போது நமக்கு உணவுகளில் வந்து ஏதாவது மாற்றங்கள் செய்தோமானால் ஒரு முழுமையான பலன் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தா, அன்னாச்சி பழம் நமக்கெல்லாம் தெரியும். இந்த அன்னாச்சி பழத்தினுடைய சாறு எடுத்து அதாவது ஜூஸ் போடுறது அப்படின்னு சொல்லுவோம். இந்த அன்னாச்சி பழத்தை ஜூஸ் போட்டு லேசான மிளகுத்தூள் கொஞ்சமாக அப்படியே மேலாப்பில் தூவி அதை வந்து நம்ம ஒரு நாளைக்கு 2-3 முறை கூட நம்ம பருகலாம். இந்த மாதிரி நம்ம செஞ்சுட்டு வந்தோம்னா நமக்கு உடல் அசதி இருக்காது. உடல் அசதி ஏற்படுவது, அந்த உடல் சோர்வு ஏற்படுவது, இதன் மூலமாக நமக்கு வந்து பலவிதமான வேலைகளும் பாதிக்கப்படும். நம்மளுடைய இயல்பான செயல்பாடுகளே வந்து முடங்கி போயிடும். அதனால் மனச்சோர்வு வரும். மனச்சோர்வு வந்துச்சுன்னா அது அடுத்த நோய்க்கான அறிகுறியாக மாறிடும். எனவே இந்த நோய் என்ன இருக்குன்றது அறிகுறிகளை குறித்து வச்சு, அந்த அறிகுறிகள் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான முதிரைகளை நம்ம செஞ்சு அதற்கான உணவுகளை நம்ம பயன்படுத்தி முழுமையான நிவாரணம் அடைவதற்கு முயற்சிக்க வேண்டும். ஏனென்றால் நம்மக்கிட்ட வந்து எல்லாமே நம்மக்கிட்டே இருக்குது. தன்னுள்ளே இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே நம்ம பயன்படுத்த ஆரம்பித்தோம்னா வெளியிலிருந்து எந்த ஒரு உபகரணங்களும் ஒரு மருத்துவ முறையும் நம்மளுடைய உடல்நிலை பேணிக்காக்க தேவையில்லை அப்படின்றது தான் சித்தர்களினுடைய கருத்து. கண்ணாறக்கட்டளினுடைய ஆராய்ச்சியும் அதை நோக்கி தான் இருக்கிறது. நலம் பெற வாழ்த்துகிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.